ஷோ ஆரம்பிக்கிறது முன்னாடி அந்த பாட்டு கேட்டோடனே ஒரு தனி எனர்ஜி நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அந்த பாடலும் சரி, நம்ம படங்கள் ரிலீஸ் ஆகிறதும் சரி, தீபாவளி இல்லை பீட் எனி ஃபெஸ்டிவ் டே, அந்த ஒரு படத்தை வந்துட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம். நிறையா ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அந்த படங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அதில் வர பாடல்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு மூட் ஆஃபாக இருந்தது, மைண்ட் செட் சரியில்லை அப்படின்னா ஒரு சில பாடல்கள் கேட்டால் டக்கு நமக்குள்ளே ஒரு எனர்ஜி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது வந்து படங்கள் தான். அண்ட் பீரியாடிக் ஃபிலிம்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீரியாடிக் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க. அது மூலமாக நம்மளுடைய அந்த தமிழர்களுடைய பெருமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ படங்கள் மூலமாக தான் நம்ம வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த முறை நீங்கள் போகும்போது தீபாவளி அன்னைக்கு படம் பார்க்க போகும்போது நம்ம ஷோவில் சமைக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்து அதை சமைச்சு கொடுத்து அதை சாப்பிட்டு அப்படியே வயிறும் மனசும் திருப்தியாக போய் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஷோ தான் இந்த நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஷெஃப் நமக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய அன்பான அந்த ஷெஃபை ஃபஸ்ட் நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் நம்மளோட தி மேட் ஷெஃப் கௌஷிக் அவர்கள். அப்படி ஒரு எனர்ஜியோட இருக்க செஃப் எனக்கு இன்னைக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு நீங்க எனக்கு தர்றீங்க, அத நான் சாப்பிட்டு வேற லெவல்ல நீங்க நான் என்ஜாய் பண்ணேன். சரி ரைட் ஓகேவா? படங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உங்களுக்கு படம்னா அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சமய எக்ஸைட் ஆவறீங்க? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோவுமா? எனக்கு ஏ முன்னாடி யார் தலையும் இருக்க கூடாது. நான் பார்த்தனா தியேட்டரே எந்து அந்த படத்தை வரவங்களோட தலையெல்லாம் இருக்கலாமா? அதுல அது தலை இருக்கலாம், தலைபதி இருக்கலாம், தலைவர் இருக்கலாம், அவங்களாம் இருக்கலாம், பட் வேற யாருமே முன்னாடி இருக்கிறது. சரி, நீங்க இந்த படம் பார்க்க போறீங்களே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் பாத்துருக்கீங்க. ஸோ அதை வந்து ஆக்சுவலி இந்த டிக்கெட் எல்லாம் பிரிச்சு போட்டு அப்படி அலப்புற பண்ணிட்டு அப்படி நம்ம ஃபேவரட் ஹீரோ வரும்போது இறங்கி குத்தோட டான்ஸ்லாம் ஆட்டே பண்ணுவாங்கல்ல, படத்தில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களா? சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா அந்த ஹூடி டிஷர்ட் இருக்குல்ல, ஹூடி டிஷர்ட் போட்டு இந்த கேப் இப்படி ஓபன் பண்ணிட்டு இப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ரோ மன்னன் படம், மன்னன் தலைவர் படம். ஓ, டிக்கெட் 6 ரூபா ஆனா கலெக்ஷன் 120 ரூபா. எல்லா சில்லறை அப்படி தூக்கி டக்கு டக்கு போடும், என்ன மண்டை வலிக்கும், பட் அப்படியே அந்த பேக் ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் பண்ணியிருக்கேன். தலைவர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குல்ல? ரொம்ப 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 ரொம்ப. எஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஷெஃப் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி படம் பார்க்கும்போது பண்ண அனுபவங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மெமரிஸ் அப்படியே நம்ம பேச பேச கொண்டு வந்து அதையும் சேர்ந்து அப்படி மெமரிஸில் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி சுவையான சாப்பாடையும் சாப்பிட்டு இந்த தீபாவளியை ஸ்பெஷலாக நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஓகே ஷெஃப், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வரப்போகிற அந்த கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா இவன் வேலைன்னு வந்துட்டா வேலைக்கார, பால் ஊற்றும் போது பால்கார், பேப்பர் படிக்கும் போது பேப்பர்கார், ஆட்டோவில் போகும்போது ஆட்டோக்காரன், இந்த மாதிரி வந்து என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் சார். பேசிக்கலி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அவங்க ஒரு வேலைக்காரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்றைக்கி வரக்கூடிய கெஸ்ட்டை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா எல்லுனா என்னையா நிற்பாப்பில் அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். ஒரு பலத்த கைதட்டோட லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய வேலைக்காரன் ஃபேம் சபரி. என்ன பொறுத்தவரைக்கும் மணி சூப்பர் மணி தலைவர் ஃபேன், நான் தீவிரமான ரஜினி சார் ஃபேன். ஓகே, ஸோ தலைவர் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு சபரி. அப்படிப்பட்ட ஒரு ஃபேனை பஞ்ச் எல்லாம் பேச விடாமல் நம்ம எஸ்கேப் ஆகலாமா? ஓகே, உனக்கு பயங்கரமாக பிடிச்ச ரஜினி சாரோட பஞ்ச் டயலாக். கண்ணா, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவேன். இது எப்படி இருக்கு? ஓகே, 1 hour லேட்டாக தான் வந்திருக்கிறேன். நீ எல்லாம் பஞ்ச் டயலாக் என்ன பிடிக்கும் உங்களுக்கு? வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன். நீங்க வெஜ்? ஆ, நான் வெஜ். ஏதாவது ஒரு ஊர் பேர் சொல்லுங்க. பொள்ளாச்சி. தேங்காய் பால் கேக். சூப்பர், வேற லெவல். எனக்கு ஆக்சுவலி தேங்காய் பால் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அம்மா வந்து தேங்காய் பால் நாட்டு சக்கரெலாம் போட்டு வேற லெவலில் பண்ணுவாங்க. நீ அதில் என்ன பண்ண போறீங்க? தேங்காய் பால் முட்டை இல்லை, ஒரு ஆட்டா யூஸ் பண்ணி ஒரு தேங்காய் பால் வச்சு ஒரு கேக். ஆனால் அது மேலே வந்து கொஞ்சம் கிரன்ச்சியாக ப்ராலின், அதாவது அந்த சுகர் வச்சு பண்ணுறது வந்து ஒரு ப்ராலின் சொல்லிட்டு. வா, ஸோ முட்டை இல்லாமல் ஆட்டோவை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு கேக் பண்ண போகிறோம். நம்ம சபரி கேட்டதுக்காக பொள்ளாச்சி ஸ்பெஷல் தேங்காய் பால் கேக் வந்து செஃப் நமக்காக பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஹாப்பி சபரி. செம்ம ஹாப்பி. தேங்காய் பால் கேக். தேங்காய் பால் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால பக்கத்துல இருந்தே நீ பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த பக்கம் வந்துடுறியா? தேங்க்யூடா. டேக் கேர். இப்போ
நார்மலாக ஒரு கேக் பண்ணுறீங்கன்னா ரெண்டு விதத்தில் பண்ணலாம். அதாவது நீங்கள் வெட் இன்க்ரீடியன்ஸ் டை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, நான் பண்ணுற மெத்தட் இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வெட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் திஸ் இஸ் வெஜிடேரியன் யூஸிங் ஆட்டா. ஆட்டா தட்டு ஆசீர்வாத் ஆட்டா. ஒரு டீஸ்பூன் உப்பு, அதே மாதிரி ஒரு சிட்டி கே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். ஓ, செஃப் ரோல் எடுத்துக்கிறேன். இல்லை, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நான் ஜூனியர் செஃப் ஆகிட்டேன். இப்போ நான் சொல்கிறேன் பாரு, அது வந்து ஐஸ் ஐசிங் சுகர். ஐசிங் சுகர், ஓகே. ஃபுல்லாகவே போட்டுரும். அது வந்து அரை கப். ஓகே, ஆட்டா, ஆட்டா, ஆசீர்வாத் ஆட்டா, ஆசீர்வாத் ஆட்டா ஃபுல்லாக போட்டோம். ஓகே, அண்ட் இது ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறோம். தெரியுமா? பிகாஸ் அங்கே நிறைய இளநி மரம் இருக்கு, தண்ணி நிறைய இருக்காங்க. ஆ, உள்ள இருக்க கூடுன்னு சொல்லுவாங்க. ஆ, அதான் எக்ஸாக்ட்லி அந்த டேஸ்ட் பார்த்தனா, இங்க இருக்க டேஸ்ட்டும் அங்க இருக்க டேஸ்ட்டும் ரொம்ப டிஃபர் ஆகும். அந்த பொள்ளாச்சி தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணி. யா, சபரி பத்தி இந்த பார்ட்னர் சார், இந்த விஷயம் ரிசர்ச் பண்றதுக்காகவே சென்னையில ஒரு முறை இளநி வாங்கி குடிச்சிட்டு உடனே ஃப்ளைட் பிடிச்சி போய் பொள்ளாச்சிலயே குடிச்சு இமிடியட்டா செக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி யோசனைலாம் வணிகங்களுக்கு தான் வரும். சோ இது வந்து எண்ணெய், அண்ட் இது வந்து ஒரு குவாட்டர் கப் அப்படியே போட்டாச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ட்ரை வெட் ரெண்டு செஞ்சிருச்சு. இங்கே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ரொசீஜர், எந்த ஒரு லம்ப் இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க. செஃப், நீங்கள் வந்து சைட் கேப்பில் கின்னிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி ப்ளூ சர்ட்டை கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு கொஞ்சம் நிறைய கேட்டே இருங்க. பொள்ளாச்சி இளநியை பிரித்து உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ உனக்கும் சமையலுக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை? இங்கே வீட்டு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பேசிக்லி 2007 அப்புறம் நான் படிக்க காலேஜ் இங்கே சென்னை வந்துட்டேன். சேலம் சொந்த ஊர், படிக்க வந்துட்டனால அம்மாவோட சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுவேன், வீட்டு சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா மனுஷன் போகுதுன்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான். வேறு எது கொடுத்தாலும் சொல்லவே மாட்டான். மனுஷன் போகுதுன்னு சொல்கிற ஒரே விஷயம் உணவு. உணவு அது ஜென்ரலாகவே வந்து என்னன்னா, அது அம்மா கையில் சாப்பிட்றப்ப ஒரு பெரிய டேஸ்ட் இருக்கும். அது எப்பயுமே நான் நல்ல ஃபுட்டை சாப்பிட்றப்ப நான் அம்மா நினச்சிப்பேன். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம். நீ சமைப்பியா? சமைக்க வருமா? ஓரளவு சமைப்பேன், அதுதான் ஜென்ரல். ஓரளவுக்கு, வாவ், சரி, ஓகே. ஓரளவுக்கு சமைப்பேன்னு சொல்லல, அந்த ஓரளவுக்கு சமைக்கிறதுல என்ன சமையல் நீ நல்லா சமைப்ப? எனக்கு தோசை வெரைட்டி ஜென்ரலாவே நிறைய பிடிக்கும். தோசை நேத்து பிறந்த குழந்தை கூட சமைக்கும் தெரியுமா? தோசை மொருவலா சுட்டு குடுத்துரு. நீ, நான் சார்கோல் தோசையே சுடுவேன். ஆக்சுவலா அந்த சுடுறச்சு நான் நடுல வந்துறேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கால் கப் சக்கரை, ஓகே, அப்படியே போட்டதுல அதை வந்து அடுப்பு போட்டாச்சும் ஆன் பண்ணி வச்சு. இது வந்து கேரமல். இந்த கேரமல் வந்து சுகர் ரொம்ப ரொம்ப சூடாகும். பத்திரம், ஜாகிரதை. இது வந்து சப்போஸ் உங்கள் மேலே விழுந்துச்சுன்னா இட் கேன் மேக் அ ஹோல் த்ரூ யர் ஹேண்ட். அப்படியே இங்கே பட்டு இங்கே வெளில வந்துடும். ஓ, ஜென்ரலாக பார்த்தேன். நீங்கள் இந்த ஹாட் வாட்டர் சொன்னீங்களே, இங்கே வந்து எனக்கு கேரமல் வச்சு தரம்பு இருக்கு பாருங்கள். ஸோ பி வெரி கேர்ஃபுல். இல்லை, ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தே இருக்க பற்றியா, நான் என்னென்ன தோசை பண்ணுவேன் நீ சொல்லு. மசாலா தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, ஊத்தாப்பம், எல்லாமே பண்ணுவேன். மூச்சு வாங்குறேன். மூச்சு வாங்குறது அதுக்குள்ள. ஜென்ரலாக எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தோசை மாவில் அதுவும் பீட்ரூட் போட்டு போட்டு உள்ள பீட்ரூட் போட்டால் பீட்ரூட் தோசை, எடுத்து போட்டால் புதினா தோசை, கேரட் மிக்ஸ் பண்ணி போட்டால் அது கேரட் தோசை, வெங்காயம் போட்டால் வெங்காய தோசை, இந்த பக்கம் இல்லை வெந்தயம் போட்டுன்னா வெந்தய தோசை. இதுக்கு சைடில் மிக்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா தோசையை ஃபுல்லாக போட்டு நீ சொன்னா ஊத்தாப்பம், சின்ன வெங்காயம் போடணும், பெரிய வெங்காயம் போடுவோம். எனக்கு சின்ன வெங்காயம் தான் பிடிக்கும். பேசிக்கலி சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு மேலே ப்ரிப்பேர் போட்டுட்டு அதுலேயும் இருந்தனா அந்த சிந்தாமணின்னு ஒரு வந்து ஒரு மிளகா, சிந்தாமணி மிளகான்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் காரமாக இருக்கும். அந்த மிளகா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஃப்ளேவர்டாக பொடி போட்டுட்டு ஒரு பக்கம் போட்டு நெய் அப்படியே அலேக்கா வடிவேல் சொல்கிற மாதிரி ஊற்றிட்டு அவ்வளோ தூரம் அழகாக போட்டுட்டு பொறுமையாக அப்படி எடுத்து வச்சு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோ. அது சைடு என்ன வச்சுக்கணும் தெரியுமா? தக்காளி சட்னி வச்சு வச்சுக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு புதினா சட்னி. அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி கொடுத்துருப்பாங்க இந்த பூண்டு பொடி, ஒன்று வச்சுருப்பாங்க பூண்டி பொடி, அம்மாவே கொஞ்சம் நெய் கொடுத்துருப்பாங்க, காய்ச்சி கலக்கி மூணி அடிச்சு உட்காந்து சாப்பிட்டுன்னு வச்சுக்கோ. சொர்க்கம் முடிச்சியா? தேங்க்ஸ் ஃபார் சவரி.